Dear students, welcome to Sri Sai Academy. இன்னைக்கு நம்ம வந்து 10th first chapter exercise 1.2 ல third sum பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல. சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன சம் கொடுத்திருக்காங்க அப்படினா third sum a relation r is given by the set y in or equation கொடுத்துட்டாங்க x comma y relation. சரிங்களா? x வந்து belongs to 0 to 5 னு சொல்லிட்டாங்க. Determine its domain and range கேக்குறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம x ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அத போட்டு y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணனும்? ரிலேஷன்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் என்னது? டொமைன். செகண்ட் இருக்க எலிமெண்ட் என்னது? ரேஞ்ச். அவ்வளவுதான். சம் ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். பண்ணிடலாமா? ஸோ நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, y இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் 3. எக்ஸு இது கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கமா ஒய் தான் ரிலேஷனும் சொல்லிட்டாங்க, எக்ஸ் கமா ஒய் ரிலேஷன். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதை கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா y இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்குது. ஓகேங்களா? எப்போ 3 கிடைக்குது? எக்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது y 3 கிடைக்குது. இது அப்படியே ரிலேஷனை எழுதிக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு வந்து y இஸ் ஈக்குவல் டு 1 + 3, ஒன்னாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? பண்ணேன்னா என்ன கிடைக்குது? y இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸில் இருக்க எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். y இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எப்போ 4 கிடைக்குது? எக்ஸ் 1 இருக்கும்போது y என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. புரியுதுங்களா எப்படி போடுறேன்னு? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு? 2 இருக்கு, 2 + 3. ஓகேங்களா? ஸோ 2 + 3 y என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. எப்போ கிடைக்குது? y 5 இருக்குது, எக்ஸ் 2 இருக்கும்போது y 5 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் ரிலேஷன், எக்ஸ் கமா ஒய் தான் ரிலேஷன் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 3, 3. அப்போ என்ன கிடைக்கும்? y இஸ் ஈக்குவல் டு 6. இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே, அப்போ 3, 6. அடுத்து என்ன கிடைக்குது? y இஸ் ஈக்குவல் டு 4 + 3. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ என்னது? 4, 7. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? y இஸ் ஈக்குவல் டு 5 + 3. y இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 5, 8. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னது? ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதணும். r இஸ் ஈக்குவல் டுன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. என்ன எழுதுகிறோம்? 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வேணும்? இது ரிலேஷன். டொமைனுன்றது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு எது? 0. இதே நம்ம செட்குள்ளே போட்டுக்கலாம், 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ரேஞ்சு 3, 4, செகண்ட் எலிமெண்ட்டு 5, 6, 7, 8. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் ஓவர், ஐ மீன் தேர்ட் சம் ஓவர். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் என்னன்னா ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை அண்ட் ஆரோ டயக்ராம் கிராஃப் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் வேற எவர் பாசிபிள்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு லாஸ்ட் சம் மாதிரி தான் இதில் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x கொடுத்துட்டாங்க, y கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் y என்ன வரும்னு பார்த்துக்கணும். ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், x கமா y ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க, கிராஃப் கேட்குறாங்க, ரோஸ்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. எங்கெங்கே பாசிபிளாக இருக்கோ அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணுன்றாங்க. ஸோ நம்ம பார்த்துடலாமா அந்த சமயம்? சரி, ஓகே. x இஸ் ஈக்குவல் டு 2y ரிலேஷன் சொல்லிங்களா, x கமா y தான் ரிலேஷன் சொல்லிட்டாங்க. எக்ஸ் இது வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. x என்னவா? x பிலாங்ஸ் டு என்னது? x பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. புரியுதுங்களா? அடுத்து வந்து y இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. இதுதான் கிவன் கொடுத்துருக்காது நமக்கு. இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராம் பார்க்கணும், கிராஃப் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y ஈக்குவேஷன் எழுதிட்டேன். எக்ஸ் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா?
x க்கு பதிலா 2 ன் பண்ணேனா 2 y ன்னு கிடைக்கும் அப்ப 2 இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்னவா வரும் டிவிஷனா வரும் சோ என்ன கிடைக்கும் y is equal to 1 புரியுதுங்களா அடிச்சு கொடுத்தேனா 1 by 1 கிடைக்கும்ங்களா சோ 1 அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு x 2 ஆ இருக்கும்போது 2 தானே சப்ஸ்டிட் பண்ணோம் x 2 ஆ இருக்கும்போது y என்ன கிடைக்குது 1 ன்னு கிடைக்குது இதே மாதிரி 1 1 ஐ சப்ஸ்டிட் பண்ணோம் एक्चुअली இதே வரும் இதை சப்ஸ்டிட் பண்ணா இதா வரும் அவங்களே கொடுத்திருக்காங்க இருந்தால நம்ம போட்டு காமிக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க x is equal to 2 y ஈக்குவேஷன் எழுதிக்குவோம் x க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன் 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன் பண்ணேனா என்ன கிடைக்கும் 3 by 2 is equal to y ன்னு கிடைக்கும் ஓகேங்களா சோ 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 by 2 கிடைக்குது ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணனும் x is equal to 2 y ஈக்குவேஷன் x க்கு பதிலா 4 சப்ஸ்டிட் பண்ணுவோமா 4 பண்ணா என்ன கிடைக்கும் 2 into y 4 by 2 is equal to y இது வந்து அடிச்சு கொடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் 2 ன்னு கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ என்ன கிடைக்குது 4 ஆ இருக்கும்போது 2 ன்னு கிடைக்குது புரியுதுங்களா y அடுத்து என்ன பண்ணலாம் x is equal to next term என்ன கொடுத்திருக்காங்க 5 ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப 2y 5 by 2 y ன்னு கிடைக்குது ஓகேங்களா இந்த 2 இங்க கொண்டு வந்துறோம் ஒண்ணும் இத சிம்பிளிஃபை பண்ணல புரியுதாமா புரியலனா கேளுங்க நான் 5, 5 by 2 ன்னு கிடைக்குது ஓகேங்களா இத வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணல ஜஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனை டிவிஷனா கொண்டு வந்து அப்படியே வெச்சிட்டேன் ஓகேங்களா சோ இதுதான் நமக்கு ரிலேஷனா கிடைக்குது என்ன கிடைக்குது அடுத்து என்ன கிடைச்சிச்சு 4,2 3,3/2 4,2 அப்புறம் தான் 3,3/2 4,2 5,5/2 கிடைச்சிச்சு ஓகேங்களா இதுதான் ரிலேஷனாக கிடைச்சிருக்கு இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க ஆரோ டயக்ராம் எப்படி போடுவீங்க இதுதானே ஆரோ டயக்ராம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஆரோ டயக்ராம் ஓகே எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க 2, 3, 4, 5 அப்புறம் என்ன கொடுத்தாங்க ஒய் என்ன கொடுத்தாங்க 1, 2, 3, 4 ஓகேங்களா இப்போ எது நமக்கு ரிலேஷனாக வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 2 க்கு 1 வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து 4க்கு 2 வந்திருக்கு ஓகேங்களா இது ரெண்டையும் விட்டுறணும் ஓகேங்களா இதுதான் நமக்கு ரிலேஷன் வந்திருக்கு இது எக்ஸ் இது ஒய்ன்னு போட்டுக்கிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஆரோ டயக்ராம் போட்டாச்சு அடுத்து என்ன கேட்குறாங்க கிராஃப் கிராஃப் வந்து சும்மா நம்ம இதிலே வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது எக்ஸ் ஆக்சஸ் இது ஒய் ஆக்சஸ் ஓகேங்களா ஓகே இது 0 இப்போ நான் வந்து 1, 2, 3, 4, 5 போட்டுக்கிறேன் இங்கே வந்து 1, 2, 3, 4 போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ 2 வந்து எதுக்கு மேட்ச் ஆகிருக்கு 1க்கு மேப் ஆகிருக்கு ஸோ 2,1 இது அடுத்து எது மேப் ஆகிருக்கு 4,2 ஓகேங்களா இப்படி ஜாயின் பண்ணாலும் ஓகே இல்லை சும்மா நம்ம மார்க் பண்ணிவிட்டு விட்டுலாம் இந்த மட்டும் எழுதணும் எக்ஸில் வந்து எத்தனை யூனிட்ஸ் எடுத்திருக்கோம் எக்ஸ் ஆக்சஸ் வந்து 1 யூனிட்டு ஒய் ஆக்சஸ்க்கும் என்ன பண்ணியிருக்கேன் நான் 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன் எத்தனை யூனிட் எடுத்திருக்கோன்றத மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த சம் புரியுதுங்களா 1.2 இது 4th சம்மா 4th சம் ஆரோ டயக்ராம் கிராஃப் ஓகேங்களா அவ்வளோதான் புரிஞ்சிச்சிங்களா அடுத்த சம் போயிடலாமா ஃபோர்த்துலேயே சப்டிவிஷன் 2 என்ன இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த சம் தானே பார்க்கணும் எந்த சம் பார்க்கணும் சப்டிவிஷன் 2 இதில் x,y ரிலேஷன் ஆகிடுச்சு y இஸ் ஈக்குவல் டு x+3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க லெஸ் தேன் 10ன்ட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1லேருந்து ஹோல் நம்பர்ஸ் தான்
0 சரி ஓகே இப்போ y is equal to x plus 3 னு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு x, y என்ன சொல்லிட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 ன்ட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்ம x மட்டும் எடுத்துக்குவோம் லெஸ் தேன் நேச்சுரல் 10 னா என்ன அர்த்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 வரைக்கும் எழுதணும் லெஸ் தேன் 10 அதனால் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சி என்ன கொண்டு வந்துடலாம் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் எக்ஸ் கமா ஒய் தானே ரிலேஷன் சொல்லிட்டாங்க ஓகே இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இது என்னது 1, 5 எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் 5 கிடைக்குது ஓகே அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக 2 + 3 எழுதுறேன் ஒரு டைம் ஈக்குவேஷன் எழுதணுமா வேணாம்ல டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா 3 போடணுமா 1 + 3 = 4 புரியுதுங்களா ஈக்குவேஷனில் 3 தான் இருக்குது 1 + 3 இருக்குது ஸோ 4 1, 4 இங்கே 2 + 3 = 5 1, 5 ஓகேங்களா அடுத்து சொல்லுங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 + 3 அப்போ என்ன கிடைக்கும் 3, 6 புரியுதுங்களா அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 அப்போ என்ன கிடைக்கும் 4, 7 ஓகேங்களா அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, 5 + 3 தான் 8 அப்போ என்ன கிடைக்கும் ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸாக தான் வரும் 5, 8 போடணும் ஓகேங்களா அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 + 3 = 9 6, 9 அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 + 3 = 10 ஸோ 7, 10 ஓகேங்களா அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 + 3 என்னது 8 + 11 ஓகேங்களா 11 கிடைக்குது அடுத்து 9 எடுத்துக்கணும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 + 3 12 அப்போ 9, 12 இதுதான் என்ன சொல்லிட்டாங்க நமக்கு கிடைச்ச ரிலேஷன் இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போடலாமா ஆரோ டயக்ராம் போட்டோம்னா நமக்கு முடிஞ்சு இங்கே போடவா ஆரோ டயக்ராம் ஆரோ டயக்ராம் நேச்சுரல் நம்பர்ஸ் 9 வரைக்கும் போட்டுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒய் வந்து 9 வரைக்கும் லெஸ் தேன் 10 கொடுத்துட்டாங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓகேங்களா இப்போ 1 வந்து எதுக்கு மேப் ஆகிருக்கு 4 1 வந்து 4 2 வந்து எதுக்கு மேப் ஆகிருக்கு 5 ஓகேங்களா 3 வந்து 6 4, 7 5, 8 6, 9 ஓகேங்களா இப்படி ஆரோ டயக்ராம்னா ஆரோ போட்டுக்கணும் ஓகேங்களா மேப் ஆகிருக்கு 7 வந்து 10 மேப் ஆகிருக்கு போட்டுட்டு போகலாம் நம்ம ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது லெஸ் தேன் 10 தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் மேப் ஆகிருக்கு இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃப் போடணும் புரியுதுங்களா ஓகே ஒன் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் போட்டுக்கோங்க 9 இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓகேங்களா இப்போ மேப் பண்ணது பாருங்கள் 1, 4 எழுதினாலும் பரவாயில்ல எழுதலைனாலும் பரவாயில்ல அந்த பாயிண்ட் 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 ஓகேங்களா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வருது ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஓகே இதே யூனிட்ஸ் எழுதிக்கோங்க எக்ஸ் ஆக்சிஸ் 1 யூனிட் எடுத்தோமா ஒய் ஆக்சிஸ்
1 யூனிட் எடுத்தோம் புரியுதுங்களா அவ்வளோதான் புரிஞ்சா சம் ஓகே அடுத்த சம் பார்க்கலாமா ஃபிஃப்த் சம் முடிஞ்சு இதோட ஃபிஃப்த் சம் என்னென்னா 1.2 தானே 1.2ல் இப்போ இந்த பாயிண்ட்ஸை எழுதணும் சரிங்களா இந்த ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா ஃபோர்த்து சம்க்கு ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது என்னென்னா இந்த மார்க் பண்ணியிருக்கீங்கள 1.4 அடுத்து என்னது 2.5 நெக்ஸ்ட்டு 3.6 4.7 5.8 6.9 இதை மட்டும் எழுதி முடிச்சிடணும் அவ்வளோதான் சம் புரியுதுங்களா ஓகே அடுத்த சம் போகலாமா ஃபிஃப்த்து சம் ஃபிஃப்த்து சம் வந்து அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள் ஏ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸாம் சரிங்களா அசிஸ்டன்ட்ஸு கிளர்க்ஸு மேனேஜர்ஸு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு 4 டைப்ஸ் இருக்காங்க அசிஸ்டன்ட்ஸை ஏன்னு சொல்கிறாங்க கிளர்க்கை சின்னு சொல்கிறாங்க மேனேஜர்ஸை எம்னு சொல்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை இன்னு சொல்கிறாங்க த கம்பெனி ப்ரொவைட் 10,000 25,000 50,000 1,00,000 சேலரிஸ் டு த பீப்புள் ஹூ ஒர்க் இன் தி கேட்டகரிஸ் ஏசிஎம் அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி ஓகேங்களா அதாவது ஏன்றவங்களுக்கு 10,000 அசிஸ்டண்ட்க்கு கிளர்க்குக்கு வந்து எவ்வளவா 25,000 எம் மேனேஜர்ஸ்க்கு 50,000 எக்ஸிக்யூட்டிவ்ஸு யார் எவ்வளவா 1,00,000 புரியுதுங்களா ஸோ வரிசையாக கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1,00,000ன்னு வரிசையாக சொல்கிறாங்க ஓகேங்களா இஃப் A1, A2, A3, A4 அதாவது அசிஸ்டன்ட்ஸில் 4 பேர் 5 பேர் இருக்காங்க அசிஸ்டன்ட்ஸு கிளர்க்கில் வந்து 4 பேர் இருக்காங்க C1, C2, C3, C4னு மேனேஜர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸில் 2 பேர் இருக்காங்க புரியுதுங்களா ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க ரிலேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் ஒயின்றாங்க ஓகேங்களா எக்ஸுன்றது அந்த ஆஃபீஸஸ்ஸு ஒயின்றது என்னது எக்ஸஸ் சேலரி கிவன் டு எ பர்சன் வை இஸ் எக்ஸ்பிரஸஸ் தி ரிலேஷன் த்ரூ அண்ட் ஆர்டர்ட் பேர் அண்ட் ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க ஓகேங்களா ஆர்டர்ட் பேர் கேட்குறாங்க ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க பண்ணலாமா ஓகே இந்த சம் எப்படி ஃபஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எக்ஸை வந்து எம்ப்ளாயீஸ்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க அவங்களே ஓகேங்களா எக்ஸ் வந்து எம்ப்ளாயீஸு ஒய் வந்து சேலரி ஓகேவா ஓகே ரிலேஷன் என்ன சொல்கிறாங்க அப்போ ஆர்டர் பேடில் எழுதணும் ஃபஸ்ட்டு 10,000 சொன்னாங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு 10,000 அசிஸ்டன்ட்ஸ்க்கு அடுத்து 25,000 கிளர்க்குக்கு இதில் A4 வரைக்கும் இருக்காங்களா A5 வரைக்கும் இருக்காங்க இதில் C4 வரைக்கும் இருக்காங்க ஓகேங்களா ரைட்டா A5 வரைக்கும் இருக்காங்க ஆமாம் சியில் வந்து 4 கிளர்க்ஸ் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா 25,000 50,000 எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க M1 M2 50,000 மேனேஜர்ஸ்க்கு தானே எத்தனை மேனேஜர்ஸ் 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா 1,00,000 எத்தனை பேர் இருக்காங்க 2 பேர் இருக்காங்க E2 இருக்காங்க இதை வந்து நம்ம ஆர்டர்ட் பேரில் எழுதணும் ஓகேங்களா எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10,000, A1 ஓகேங்களா இது ஒரு ஆர்டர்ட் பேர் ரிலேட் பண்ணுறோம் அடுத்து 10,000 A2 ஓகேங்களா 10,000 A3 அடுத்து 10,000 A4 எத்தனை பேர் கொடுக்கணும் 5 வரைக்கும் கொடுக்கணும் அடுத்து 10,000 A5 ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு 25,000 கிளர்க்குக்கு போகுது 25,000 C1 நெக்ஸ்ட்டு 25,000 C2 நெக்ஸ்ட்டு 25,000 C3 எத்தனை பேர் 4 இருக்காங்களா 25,000 C4 புரியுதுங்களா அடுத்து 50,000 மேனேஜர்ஸ்க்கு 3 பேர் இருக்காங்க 50,000 M1
எம் த்ரீ. அடுத்து 1 lakh-ஆ? 1 lakh எத்தனை 6 பேருக்கு? எத்தனை பேத்துக்கு? 2 பேத்துக்கு. யாரு? E1 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். புரிஞ்சா? இப்போ ஆரோ டயக்ராம் போடணும். எக்ஸு சேலரி, ஒய் வந்து எம் பர்சன். இங்கேயும் மாற்றணுமா நம்ம? எக்ஸு வந்து சேலரின்னு எடுக்கணும் சரிங்களா. எம்ப்ளாயீஸ் கிடையாது, எக்ஸு வந்து சேலரி. இதனால் எக்ஸ், இது ஒய் தானே, இவங்க தான் எம்ப்ளாயீஸ். புரியுதுங்களா? இப்போ நான் ஆரோ டயக்ராம் போடுறேன். டயக்ராமில் எக்ஸு வந்து சேலரி, ஒய் வந்து பர்சன். ஓகேங்களா? இப்போ 10,000, 25,000, 50,000, 1 lakh. 10,000 யார் யார் வாங்குறா? A1, A2, A3, A4. ஓகேங்களா? A5 இருக்கா? ஆமாம். இவங்க 25 கிளர்க்குக்கு, C1, C2, C3, C4. ஆக்சுவலாக இதை பெருசாக போட்டிருக்கணும் நம்ம. 50,000 M1, M2, M3. இது E1, E2. ஓகேங்களா? இப்போ A1, A2, A3, A4. ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, ஆரோ டயக்ராம். ஸோ இங்கே C1. டேபிள்ஸ் படிக்கலாமே. ஓகேங்களா? அடுத்து E1, E2. அவ்வளோதான். புரியுதுங்களா? A5. புரியுதுங்களா? இது ஆரோ டயக்ராம். ஸோ இதோட நமக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 முடியுதுங்களா? ஆமாம், சம்ஸ் முடியுது. ஓகே, இதோட 1.2 முடியுது. நெக்ஸ்ட் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீசாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.